சார், உங்களுடைய நிறைவு கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் வந்துட்டு என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, இரு நாடுகளையும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ஒரே போல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பேசணும். இப்ப அடுத்ததா வந்துட்டு இலங்கை அரசாங்கம் செய்ய வேண்டியது என்ன, மக்களுக்கான தேவை என்ன, மக்கள் எப்படி வந்துட்டு அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும் அங்க, அதற்குரிய பார்வையை சுருக்கமா நீங்க பதிவு பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் ஆட்சியாளர்கள் வந்து மாறினா பிரச்சனை கிடையாது, மாறணும் அப்படிங்கறது பிரச்சனை கிடையாது. ஆட்சியை கரெக்டா செஞ்சுட்டா சரி இல்லையா? ஊழல் ஆட்சியில வந்து ஊழல் இருக்கலாம், ஊழலே வந்து ஆட்சியாக இருந்தால் வந்து அந்த ஜனநாயகம் அங்க இருக்காது, ஊழல் சுதந்திரம் இருக்காது, மக்களுடைய அந்த நல்ல ஒரு நாடு இருக்காது அப்படிங்கறது இங்க உண்மையான ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப மக்கள் வந்து நீங்க ஆட்சியை விட்டு போங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்தாலும் இப்ப இருக்கிற ஆட்சியை வந்து விலைகளுக்குரிய சரியான ஒரு விலையை வந்து தீர்மானிச்சு, இந்த பொருட்களுக்குரிய விலையை தீர்மானிச்சு, இப்ப உள்ள அந்த கிரைசிஸ் நெருக்கடிகள் எல்லாமே வந்து இல்லாம பண்ணி இந்த வரிசையில இருந்து அடிப்படை எசென்சியலான நமக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம வந்து ஈஸியா பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து ஸ்ரீலங்கால இருந்ததுன்னா எவ்வளவு தூரம் அது போகாது அப்படிங்கறத ஒரு உண்மையான விஷயமாக இருக்கு. இல்ல வந்து நம்மள இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு எதிராகவோ இல்லாடி ஆளுநர்களுக்கு எதிராகவோ இனத்துவத்தையோ இனத்துவேசத்தை இல்லாட்டி மதவாதத்தை இனவாதத்தை கிளப்பி விட்டு அதுல வந்து நம்ம குளிர்காயத்தை விட பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு? இங்க ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி வந்தாலும் சஜித் அவர்களுடைய ஆட்சி வந்தாலும் யாருடைய ஆட்சி வந்தாலும் வந்து மக்கள் தான் கடைசி வரைக்கும் இருக்க போறாங்க, அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே 5 வருஷமாக இருக்க போறாங்க. அதனால யாரு வந்தாலும் ஒரு கரெக்டான ஒரு ஆட்சி மக்களை வைத்து ஒரு 5 வருடம் இது ஒரு நல்ல ஆட்சி நல்லாக இருந்தோம் நல்லா இருந்தோம் இந்த ஆட்சி காலத்துல இருந்து சொல்ற அளவுக்கு ஒரு ஆட்சி வேணும் அப்படிங்கறதுதான் இப்ப மக்களுடைய நிலைப்பாடு. கடனை வந்து எப்படி குறைக்கணும், வட்டியை வந்து எப்படி குறைக்கணும், மேலும் கடன் எடுக்காம இருக்கிறத வச்சு என்ன பண்ணணும், உள்ளூர் உற்பத்திகளை ஏற்றுமதி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கரெக்டான